மாண்புமிகு அருள், மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே வணக்கம். பாட்டாளி மகளிர் நிறுவன தலைவர் எங்களுடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், இளைஞர்களின் வழிகாட்டி எங்களுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் எங்களெல்லாம் இங்கே வழிநடத்தி கொண்டிருக்கிற தியாகச்சம்மன் அண்ணன் ஜி கே மணி அவர்களுக்கும், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருமான அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், சேலம் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் எங்களுடைய அன்புக்கும் பாசுகம் அண்ணன் மாண்புமிகு கே நேரு அவர்கள் உள்ளிட்ட இங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் அனைவரையும், சட்டமன்ற உறுப்பினர் அனைவரையும் வணங்கி, என் குலதெய்வம் ஏழூர் மாசி பெரியசாமியும் என்னை வளர்த்த தெய்வம் எங்கள் பாட்டி அம்மணி அம்மாளையும் வணங்கி, என்னை என்றும் அன்போடு அரவணைக்கும் சேலம் மாவட்ட மக்கள் மற்றும் இன்னை இந்த மாமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிற சேலம் மேற்கு தொகுதியுள்ள மக்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு இங்கே என்னுடைய கருத்துக்களை உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். குறிப்பாக கடந்த ரெண்டு முறை நான் பேசிய பொழுதில் வைத்த கோரிக்கைகளெல்லாம் அரியாகொண்டம்பட்டியில் 25 கோடியில் வெள்ளியிலே பன்மாடி தொழிலகம், சேலம் புது ரோட்டில் 5 கோடியில் ரவுண்டானா, போடிநாய்க்கம்பட்டி ஏரி, பணமத்துப்பட்டி ஏரி, இது மாதிரியான சேலத்தை அழகுபடுத்தும் திட்டங்கள், 25 கோடியில் விளையாட்டு அரங்கம், பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு 2.5 கோடி ரூபா நிதி, அதே மாதிரி சேலத்துக்கு மிகப்பெரிய ஜவுளி பூங்கா 880 கோடிகளே, இதெல்லாம் எங்களுக்கு தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு வேண்டுகோள், அந்த டெக்ஸ்டைல் பார்க் 850 கோடி ரூபா நம்முடைய அமைச்சர் அவர்கள் பெற்று தந்திருக்கிறார்கள், அதை வேகமாக அந்த பணியை துவங்கி அதை முடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவிலேயே அதிகமான நகர்ப்புறங்களை கொண்ட மாநிலம் நம்ம தமிழ்நாடு. 54% மக்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே நகரத்தில் வாழ்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் அதிகப்படியான மாநகர நகர பேரூர் பகுதியில் அடங்கிய மாநிலம், மக்கள் வந்து தொழில் வேலை கல்விக்காக நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்களாகவே, நகராட்சி நிர்வாகத்திற்கு கூடுதலான நிதியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஒதுக்கி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நகர்ப்புறங்களில் இருக்கும் வசதியை போல நமக்கும் தேவைன்னு ஊரக பகுதியில் இருக்கிற மக்களும் விரும்புகிறாங்க. ஆனால் அந்த அடிப்படையில் தமிழக அரசு நிதிநிலை அறிக்கையில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்த 5 துறைகளிலே ஊரக வளர்ச்சித்துறையும் ஒன்று. இந்த நிதிநிலை அறிக்கையில் 22,562 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் இன்னும் கூடுதலாக நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி நகராட்சி பகுதியில் துப்புரவு பணியாளர்களில் பற்றாக்குறை இருக்கிறது. சேலம் மாநகரத்தில் கூட நிறைய துப்புரவு பணியாளர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அவரிடத்துல அதை நியமனம் செய்ய வேண்டும். ஒரு வார்டுக்கு குறைஞ்சபட்சம் 100 பேர்னாச்சும் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய மாண்புமிகு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களும், எங்களுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்களும், எங்களுடைய ஜி கே மணி அண்ணன் அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே 1வது திட்டத்தை தலைவர் கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஐயா அவருடைய வேண்டுகோளை ஏற்று செய்து கொடுத்தார். இன்றைக்கு 2வது திட்டத்தையும் ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய குடிநீர் வடிகால் வாரியத்துறை அமைச்சர் அவர்களும் கொடுத்திருக்கிறார்கள். 7,145 கோடி, அதை வரவேற்கிறோம். அந்த பணியை மிக விரைவாக துவங்கி முடிக்க வேண்டும். அந்த 2வது கட்ட பணி எப்பொழுது துவங்கும் என்று அறிய விரும்புகிறோம். அதே மாதிரி ஜேஜேஎம் திட்டத்துக்கு 6,600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் அந்த ஜேஜேஎம் திட்டத்தின் மூலமாக எங்கள் சேலம் மாவட்டத்தில் ஒரே ஒரு கிராமத்துக்கு கூட தண்ணி பிரச்சனை இல்லை, எல்லா கிராமங்களிலும் தண்ணி இருக்கிறது என்ற நிலை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக எங்களுடைய சேலம் மேற்கு தொகுதியில் 20 ஊராட்சிகளிலையும் 14 டிவிஷன்களிலையும் 100% குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து நகராட்சி பேரூராட்சிகளிலும் பாதாள சாக்கடை திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மழைக்காலங்களிலே நகர்பகுதியில் நிறைய விபத்துகள், மின்வாரி விபத்துகள் ஏற்படுவதாகவே பூமிக்கடியில் புதைவிட மின்கம்பி பதிக்க வேண்டும். இந்த இப்போ வைஃபை நம்முடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார், நம்ம சேலம் உள்ளிட்ட 6 மாநகராட்சியில் தமிழ்நாடு முழுவதும் அதை அமல்படுத்த வேண்டும். அதுக்கு என்னென்னா, நீங்கள் தனியாரோ விளம்பரங்கள் மூலிமா ஏதாச்சும் வகையில் அதை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நமக்கு நாம திட்டத்தில் ஊரக வளர்ச்சி பகுதியில் பட்டியல் சமுதாய மக்களும் பழங்குடியின மக்களுக்கும் அளிக்கப்படவுள்ள பங்கை 1/5 என்று தளர்வை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேரூராட்சி நகராட்சிக்கு விரிவுபடுத்தப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்தார். அதை நடைமுறைப்படுத்துகிற அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முழுமையான அதிகாரம் வழங்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில்
பதினோராவது அட்டவணையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 29 வகையான அதிகாரங்களும் 12வது அட்டவணையில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 18 வகையான அதிகாரங்களும் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அதிகாரங்களை தமிழக அரசு மத்திய அரசை வலியுறுத்தி பெற்றுத்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.